நருட்டோ வந்து அவனோட வின் ஸ்டைல் ரசன் ஷுரிக்கனை வச்சு யூஸ் பண்ணி காக்குசோ வந்து தோக்கடிச்சிடறான். அவங்க எல்லாம் நல்லா அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவனை. ககேவால கூட பண்ண முடியாது நீ பண்ணிட்டு நருட்டோ அப்படின்ற மாதிரி ககாச்சி வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கான். நீ சாஸ்கேவை வந்து எப்படினாலும் நீ வந்து ஜெயிச்சிருவே அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கான். அவன் காக்குசு கிட்ட வந்து வரான். நீ வந்து ஃபர்ஸ்ட் கொக்கை கூட சண்டை போட்டிருக்கலாம், ஆனால் வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷன்லாம் நம்மளோட பவராக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து அவன் தலையை வந்து லைட்டாக தூக்குறான். உடனே வந்து அவனோட சிடோரியை வந்து ககாச்சி வந்து போட்டுடுறான். இருந்த கடைசி உயிரும் வந்து அவனுக்கு வந்து போயிடுது. வந்துட்டு எல்லாத்தையும் சொல்கிறாங்க, எல்லாரையும் பாராட்டி தள்ளுறா. அவ காயம் வந்து அதிகமா இருக்கு, நீ போய் ரெஸ்ட் எடு, அப்போ ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு முடியாதுன்றா. உடனே சக்கரை வந்து அவன் அடிச்சு போட்டுறா. காயம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி சுனாடி வந்து நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ஆசுமாவோட கலரை வந்து காட்டுறாங்க. அப்போ சிக்கமாரு வந்து அங்கே வரான். அப்போ வந்து ஆசுமாவை நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, உனக்கு வந்து லீடர் வந்து போயிட்டார்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. ஃப்ரெண்ட்ஸை வந்து எனக்கு நிறைய விஷயங்களை வந்து கற்றுக் கொடுத்துருக்காரு, இனிமேல் அது என்னோட டர்ன், உன் குழந்தைக்கு நான் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனோட குழந்தைய வந்து வளர்க்குறது என்னோட கடமை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவளும் வந்து சந்தோஷமாயிடுறா, இவனும் வந்து சந்தோஷமாயிடுறா. ரெண்டு பேருமே சிக்கமாரும் அவங்க அப்பனை உட்காந்து சோஜி கேம் வந்து விளாண்டுகிட்டு இருக்காங்க. சும்மா இதுக்கு முன்னாடி கிங்னு சொன்னது வந்து அவன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான், இது வரைக்கும் கிங்னா வந்து கொக்காகே நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ தான் எனக்கு புரியுது இங்கே நாட்டில் பிறக்கிற மக்கள் தான் வந்து முக்கியம் அப்படின்ற மாதிரி சிக்கமார் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். லீஃப் வில்லேஜோட அடுத்த தலைமுறை தான் வந்து அந்த கிங் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் நருட்டோ வந்து ஹாஸ்பிட்டல் வந்து காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. சக்குரா வந்து அவனுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கா. அவன் கை வந்து ரொம்ப டேமேஜாக இருக்குது, அவ்வளோ மெடிக்கல் நெஞ்சுட்ஸ் யூஸ் பண்ணி அவனுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கா. குகை வந்து காட்டுறாங்க, அந்த குகைக்குள்ளே வந்து நம்ம சாஸ்கே வந்து சிடோரியை வச்சு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கான். மறு வந்து சாஸ்கே வந்து ட்ரைனிங் கொடுத்தனால நல்லா வந்து ட்ரெயின் ஆகிட்டான் சாஸ்கே, நல்லா பவரான ஆளாகிட்டான். மறு வந்து காட்டுறாங்க, இவங்க வந்து சக்காட்சிக்கு மெம்பர் சேர்ந்த ரெண்டு பேர் வந்து தோக்கடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி கபட்டு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். பரவாயில்லையே நல்லா வளர்ந்துட்டாங்களே இவங்க அப்படின்ற மாதிரி அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான். எப்படி போய்கிட்டு இருக்கு கபட்டோ அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறான். உடனே நல்லா தான் போகுது அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே நமக்கு ஒரு ஆள் தேவை அப்படின்ற மாதிரி அவன் வந்து சொல்கிறான். நான் அவளை கூப்பிட்டுக்கோ அப்படின்ற மாதிரி இப்போ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் ஹிடன்லி வில்லேஜில் இருக்க போஸ்ட்மார்ட்டம் ரூமை வந்து காட்டுறாங்க. அப்போ வந்து லேடி சுன்னாடே வந்து அவனை பார்த்துக்கிட்டு இருக்கான். வரைக்கும் நான் இப்படி ஒரு காயத்தை நான் பார்த்ததே இல்லை, அவனுக்கு ரொம்ப மோசமான நிலைமை அடிபட்டு செத்துருக்கான் அவன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனோட அட்டாக்கில் அவன் பாடி மட்டும் அஃபெக்ட் ஆகலை, அவனோட இண்டிவிஜுவல் செல்ஸுமே அஃபெக்ட் ஆகிருக்கு, எல்லாமே சக்ரா நெட்ஒர்க் கட் ஆகிடுச்சு, அந்தளவுக்கு பாதிப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி அவன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். இவங்களும் ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி ஒரு டேமேஜ் என் வாழ்நாள் நான் பார்த்ததே இல்லை, அந்தளவுக்கு மோசமாக இருக்குது, பாய்சனோட கொடூரமானது இருக்குது அந்த அட்டாக் அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிக்கிட்டு இருக்கா. கேட்டுக்கோங்க, நருட்டோக்கு வந்து இனிமேல் அந்த ஜூட்ஸை வந்து யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா வந்து காக்குசுவோட உடம்பு எந்தளவுக்கு டேமேஜ் ஆயிருக்கோ அந்தளவுக்கு நருட்டோட கையும் டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி அவள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. சொன்னாடி இது மாதிரி ஆச்சுன்னா நருட்டோவில் சக்கரா கூட யூஸ் பண்ண முடியாமல் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாவ. ஒரோச்சி மாதிரி சொன்ன பொண்ணை தேடி வந்து காட்டுக்குள்ளே ஒரு மலையில் வந்து போய்கிட்டு இருக்கான். நடந்து யாரோ இவனை வந்து கிறிஸ்டலில் வச்சு அட்டாக் பண்ணுறாங்க. உடனே அவன் அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. குகைக்குள்ள வந்து இந்த குரேன்ற வந்து வரா, இவ தான் வந்து அந்த கிறிஸ்டல் சைல வந்து யூஸ் பண்ணி வந்திருப்பா, இவன் அட்டாக் பண்ணி வந்திருப்பா. சக்குரா வந்து பெரிய கட்டாக போட்டு விட்டு ஒழுங்குமுறையாக ரெஸ்ட் எடுத்து ஏதாவது ட்ரைனிங் போனால் கொன்றே உன்னே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. கட் பண்ணால் ஒரு காட்டை வந்து கட்டுறாங்க. அப்போ ஆன்பு பிளாக் அப்போ சேர்ந்தவன் வந்து ஏதோ ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் வந்து சுனாடேக்கு வந்து அனுப்பிச்சிட்டு அப்படியே அவன் அங்கேயே எரிஞ்சு செத்து போயிடுறான். அப்போ சிசுனை வந்து சுனாடேட்ட ஆன்பு பிளாக் அப்ஸை சேர்ந்தவன் அனுப்பிச்ச தகவலை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே வந்து ஒரோச்சிமாரோட ஹைட் அவுட் வந்து கண்டுபிடிச்சிட்டான், அவன் வந்து அங்கேயே எரிஞ்சு செத்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி வந்து அவன் சொல்லிக்கிட்டு இருக்கா. இதை கேட்டுட்டு சுனாடே வந்து ஷாக் ஆயிடுறா. உடனே ஒரு டீமை ரெடி பண்ண அவனை நம்ம பிடிக்க போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காவன். இப்போ கபுட்டை வந்து இந்த குரேன்றவளை கூப்பிட்டுக்கிட்டு அவங்களோட ஹைட் அவுட்டுக்கு வந்து வரான். உனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காரு ஒரோச்சிமாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவன் தக்குண்டுக்குள்ளே வந்து நூற்றுக்கணக்கில் வந்து ஆட்கள் இருக்காங்க, இவங்க எல்லாமே டெஸ்ட் சப்ஜெக்ட் தான், இவங்களை இப்போ சண்டை போட வைக்க போகிறோம், யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்கள வந்து அடுத்ததுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இது நீ தான் மேற்பார்வையிட்டு நடத்தணும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கா. அவள் சந்தோஷமாயிடுறா. உடனே அப்போ அந்த இடத்துக்கு நடுவில் வந்து அவன் நிற்கிறா. நீங்கள் எல்லோரும் நல்லா கேட்டுக்கோங்க, இப்போ நீங்கள் எல்லாருமே சண்டை போட போகிறீங்க, அதில் யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்க எங்களுக்கு கையால் இருப்பீங்க, நாங்கள் உங்களை ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி அவள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே வந்து கூண்டு எல்லாமே திறந்து விட்டுறாங்க, உள்ளேருந்து வத வத வதன்னு ஆள்கள்லாம் வர ஆரம்பிச்சிடுறாங்க. வந்து ஒவ்வொருத்தரும் மாற்றி மாற்றி சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் மேலே ஏறி போய் உட்காந்துக்கிறாங்க, நமக்குள்ள பிரச்சனை ஆயிரும் அப்படின்ற மாதிரி சரின்ட்டு சண்டை வந்து ஸ்டார்ட் ஆயிடுது. இவங்க மேலே நின்று எல்லாத்தையுமே ரசித்து வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நூற்றுக்கணக்கில் இருக்காங்க ஆட்கள். அப்போ இவங்க எல்லோரும் நூடுல்ஸ் சாப்பிட்றதுக்கு வந்து அந்த ராமன் கடைக்கு வந்து வராங்க. உடனே நருட்டோக்கு வந்து கையில் கட்டி விட்டு போட்டிருக்கனால அவனால் சாப்பிட முடியல. உடனே சக்குரா நீ ஊட்டி விடு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். அப்போ பார்த்தா டக்குன்னு சாய் வந்து நூடுல்ஸ் இருந்தான்னு ஊட்டி விட்றான். உடனே வந்து டென்ஷன் ஆயிடுறான். அப்பன்னு பார்த்து சென்சை வந்து அங்கே வரான். உடனே என்ன பிரச்சனை இங்கே அப்படின்ற மாதிரி கேட்குறான். நருட்டோவால் சாப்பிட முடியாது அப்படின்னு உடனே நான் அவனுக்கு ஊட்டி விட்றேன் அப்படின்ற மாதிரி கக்கா சென்சை வந்து அவனுக்கு ஊட்டி விட்றான். உங்களுக்கு என்ன தான்டா வேணும், என்னை விடுங்கடா அப்படின்ற மாதிரி அவன் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ கக்காஷி சென்சை வந்து நருட்டோட வந்து பேசிக்கிட்டு இருக்கான். நருட்டோ இனிமேல் அந்த ஜூட்ஸுவை யூஸ் பண்ணாத உயிருக்கே ஆபத்தாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது சென்சை, நான் பார்த்துக்கிறேன், நான் வந்து ஹொக்காகே ஆக போகிறேன் அப்படின்ற மாதிரி நருட்டோ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ ஒரோச்சிமாரி இருக்க இடத்த கண்டுபிடிக்க போகிறதுக்கான ஆட்கள் டீமை வந்து ரெடி பண்ணி பச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஜிராயா வந்து அங்கே வரான்.
அப்போ திடீர்னு நருட்டோவை பார்க்குறதுக்கு கோனகாமரு வந்து வரான். நருட்டோ என்னோட புது ஜுட்ஸுவை பாரு அப்படின்னு உடனே செக்ஸி ஜுட்ஸு வந்து போட்டு விட்டுறான். உடனே சக்குரா வந்து டென்ஷன் ஆகிடறான், உன் கூட சேர்ந்தா அவனும் கிறுக்க ஆகிட்டான், அவனும் லூஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி நருட்டோவை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்காவ. அப்போ நருட்டோவை பார்க்குறதுக்கு ஜிராயை வந்து அங்கே வந்துடுறான். நருட்டோ வந்து அவனை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிடுறான், ஐயோயோ இவனும் வந்துட்டானா அப்படின்ற மாதிரி வந்து சக்குரா வந்து பார்த்துக்கிட்டு இருப்பா. அப்போ கபுட்டோ வந்து குரேனை எதுக்கு வந்து கூப்பிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரோச்சிமார்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம பண்ண போகிற அடுத்த பிளானுக்கு அவ்வளோதான் நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரோச்சிமார் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அவளால் எதுவும் பிரச்சனை வந்துடாதுல அப்படின்னு, அதெல்லாம் எதுவும் வராது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரோச்சிமர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ சாஸ்கே வந்து கட்டுறாங்க, அவன் ஒரு நீர்வீழ்ச்சி கிட்ட நின்று ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கான். அப்போ சாஸ்கே ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்க இடத்துக்கு பக்கத்தில் ஒரு சின்ன பையன் உட்காந்து பூ பறிச்சுக்கிட்டு இருக்கான். உடனே வந்து சாஸ்கேட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கான், நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி. அப்போ கபுட்ட வந்து வந்துடுறான், நம்ம வா இங்கிருந்து போவோம் அப்படின்ற மாதிரி அவனை கூப்பிட்டு போயிடுறான். இந்த பையனோட பேர் வந்து யுக்கி மாரு. சுனாடே வந்து கக்காஷிக்கு ஒரு மிஷன் வந்து கொடுத்துட்றான், நீ போய் ஒரோச்சி மாரு இருக்க ஹைட் அவுட்டை வந்து கண்டுபிடி அப்படின்ற மாதிரி அவனை அனுப்பிச்சி விட்டுறாவ. அப்போ கக்காஷி வந்து என்ட்ரன்ஸுக்கு வந்து வர்றான். இவன் டீமில் வந்து ஷீனோ, ஹினாட்டா, கீபா மூணு பேர் வந்து இருக்காங்க. ஷீனோ, கீபா அப்புறம் வந்து ஹினாட்டா மூணு பேருமே வந்து சென்ஸ் பண்ணி மற்றவங்களை கண்டுபிடிக்கிறதுல வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. அதனால வந்து இவங்கள கக்காஷியோட டீமில் வந்து அனுப்பிச்சி விட்ருப்பா சொன்னாடே. இந்த பக்கம் ஜிராயாவும் நருட்டோ உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, ஃபோர்த்து கேளவே முடியல, நீ வந்து பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி நல்லா அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனை ஜூட்ஸு கற்றுக்கிட்டு என்ன பிரயோஜனம், என் கை எவ்வளோ டேமேஜ் ஆயிருக்குன்னு பாருங்க, திருப்பி யூஸ் பண்ணால் கூட பிரச்சனைன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு. உடனே கவலைப்படாத, நீ ட்ரைனிங் எடுத்தால் நீ வந்து நல்ல மாஸ்டர் ஆயிருவே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் வெளியே போகிறேன், உனக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன், நீ என் கூட வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான். உடனே நருட்டோவும் நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து குளிக்க போகிறோம் அப்படின்னு உடனே இவனுக்கு வந்து புரிஞ்சிடுது, நீ எதுக்கு குளிக்க போகிறேன்னு எனக்கு தெரியும்டா அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்கான். உடனே வந்து சக்கராவும் அங்கே வரா அப்படின்னு வந்து சந்தோஷமாயிடுறான். அப்போ நானும் வரேன் நானும் வரேன்ட்டு இவனும் தவிட்டு ஓடிக்கிட்டு இருக்கான்.